வணக்கம் மகளே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்னென்னா, பரம்பொருள்னு சொல்லிட்டு ஒரு படத்தினுடைய ட்ரைலர் வந்திருக்குங்க. ஸோ அதான் ரியாக்ட் பண்ண போகிறேன். இது ஒரு டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்னு சொல்லலாம். இந்த படத்தினுடைய ஹீரோஸ் யாராருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சரத்குமார் அவர்கள், நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, அமிதாஷ்னு சொல்லிட்டு அவருடைய பேர். அவர் பார்த்தீங்கன்னா நம்ம விஐபி, அதாவது வேலையில்லா பட்டதாரி படத்துடைய அந்த முதல் பாகம் வந்ததுல, அந்த படத்தில் ஒரு நெகட்டிவ் ஷேட் கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருந்தார் பாருங்களா. ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா இதில் ஒன் ஆஃப் தி ஒரு ஹீரோவாக இருக்காருன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த படத்துடைய இந்த ட்ரைலர் வந்திருக்குங்க. ஃபஸ்ட்டு போய் இந்த ட்ரைலரை பார்ப்போம். பார்த்துட்டு வந்து நான் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாங்க போய் ஃபஸ்ட்டு ட்ரைலர் பார்த்துட்டு வந்து உங்கள்கிட்ட கண்டினியூ பண்ணுறேன். 3, 2, 1, கோ. அமுல் பேபி அவர் தானே, பயன்படுத்தப்பட்ட எழுத்து வடிவ மாதிரி இருக்கு. ஓ, சலை கடத்துல பத்தின ஒரு படமா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சர்குண பாண்டியன் டீல் பண்ண பாட்டி யாராவது இருந்தா கண்டுபிடிச்சு கூட்டுவான். இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. சரத்குமார் அவர்களுக்கு போர் தொழில் வேற மாரி பண்ணாரு, இதுல எப்படி பண்ண போறாரு தெரியல. ஓடி போமா சார். வணக்கண்ணா, எப்படி இருக்கீங்க? சர்குண அண்ணா கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தேன், ஞாபகம் இருக்கா? பெங்களூர்காரர் ஒருத்தர் இருக்காரு, சென்னையில் ஆர்ட் கேலரி ஓபன் பண்றாராம். ஒரு கலை பொருள்னா அது ரசிக்கிறவங்கள்ட்ட தான் இருக்கும். இல்லீகல் பிஸ்னஸ் பண்ற யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க சார், எவ்வளோ நம்பிக்கையானவர்னு சொல்லுவாங்க. இது வேலைக்காவாது ராஜா, சார் வேற போலீஸ்கார், யாருமே மூச்சு கூட விட மாட்டேன்றாங்க சார். யுவன் சங்கர் ராஜா தலைமை மியூசிக் பிரான்ஸ்ல, இதுதான் ஓல்டெஸ்ட்னு சொல்றாங்க. 12 கோடினா ஓகே, அதுக்கு மேல முடியாது. என் நேர்மைய குறைச்சு வேலை பேசாதீங்க சார். திருப்பி தான் வருது. விலையை காமிச்சிங்கன்னா டீல முடிச்சிடலாம். படம் ஃபுல்லா பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. பிரச்சனை பெருசாயிட்டு இருக்கு. கரெக்டா தான் வச்சிருக்காங்க டைட்டில் பரம் பொருள்னு சொல்லிட்டு. போலீஸ்னா போலீஸ் எதுக்குடா இங்க கூட்டு வந்த? அரவிந்த் ராஜ். இங்க இருந்து நீ வெளியே போகணும்னா கடவுளை வேண்டிக்க. செப்டம்பர் 1st ரிலீஸா? ட்ரைலரை பார்த்து முடிச்சிட்டாங்க. இந்த சிலை கடத்தில் பார்த்தின விஷயங்களை சம்மந்தப்பட்டு தான் இந்த பரம்பொருள் ட்ரைலர் இருக்குது. ஸோ படமும் ஃபுல் அண்ட் ஃப்ளெஜாக அப்படி தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நிறைய பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில், எல்லா ஷார்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்காங்க அதிகமாக. ஸோ ரொம்ப டீட்டெயிலாக இது எப்படி கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நம்ம யுவன் சங்கர் ராஜா சூப்பராகவே போட்டிருக்காருன்னு சொல்லலாம். அண்ட் நம்ம சரத்குமார் அவர்கள் போர் தொழிலில் வந்து ஒரு விதமான ஒரு ஷேடில் பார்த்தோம். அதில் அந்த காப் பார்த்திங்கன்னா ரொம்ப ரக்கடாகவும் இருப்பார், ஒரு பக்கம் ஒரு விதமாக சட்டிலாகவும் ப்ளே பண்ணியிருப்பார். ஸோ இதில் வந்து கொஞ்சம் ரூத்லெஸ்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சரத்குமார் அவருடைய அந்த கேரக்டர் எக்ஸ்பிரஷன் சொல்கிறேன். அண்டு அமிதாஷ் அவர் அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப எப்படி சொல்லுது, ஒரு போலீஸ்காரர்கிட்ட போயிட்டு ஏதோ ஒரு ப்ராப்ளம் பண்ணி மாட்டிக்கிறார் போல், அந்த போலீஸ் வந்து இவனை வச்சு சில விஷயங்கள்லாம் பண்ணிக்கிறார் போல். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டராக தான் அவர் டிசைன் பண்ணியிருக்காங்க போல். ஸோ அதில் எதனா ஒரு சஸ்பென்ஸு கண்டிப்பாக வந்து சிலை கடத்தல் இல்லாமல் ஒரு த்ரில்லராகவும் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேசுகிற மாதிரி ஷார்ட்ஸ் காட்டினாலும் அங்கங்கே சில கொஞ்சம் எதனா ஒரு சில விஷயங்கள் யோசிக்கிற மாதிரி சில ஷார்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு, ட்ரைலர் டீசெண்டாக இருக்குது. ஸோ ரொம்ப ஆகாவகான்னு சொல்கிற மாதிரியும் இல்லை, ஸோ சுமாருன்னு சொல்கிற அளவுக்கும் இல்லை. கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு புது விதமான ஒரு விஷயம் வந்து, இந்த சிலை கடத்தலை பார்த்தினா நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வருதில்லை, இப்போ வந்திருக்குன்னா நம்ம ஜெயிலரில் மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குதுங்க அதில் சொல்கிறோம். ஏன்னா இந்த ஆன்டிக் பீஸ்ன்னு சொல்கிறாங்கள, ஸோ அதை வச்சு என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு சில பேருக்கு தெரிய மாட்டேன். ஸோ அது நம்ம பப்ளிக்கு டீட்டெயிலாக வந்து இது வந்து அதை வந்து ஆதரிக்கிற விதமாக இந்த படம் இருக்காது தான் நினைக்கிறேன். ஸோ அதுலேருந்து எப்படி அந்த ஊழலை தடுக்கலான்ற மாதிரி ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக இதில் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் அந்த ஒரு அந்த எப்படி சொல்லுவது, அந்த மொத்த அந்த வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா அதுக்கான அந்த லிங்க்ஸ் இருக்கும்ல. ஸோ அதனால் வந்து நம்ம சரத்குமார் அவர்கள் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடை ஒரு மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கிட்டு அதுக்குள்ளே போயிட்டு அந்த மொத்த லிங்க்கும் கண்டுபிடிக்கிறதா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எடுத்த உடனே போது நம்ம சரத்குமார் அவர்கள் இப்படி ஒரு விஷயம் பண்ண மாட்டாருன்னு தோணுது. ஸோ ஒரு
ஒரு ஒரு ப்ரொட்டகனிஸ்டுக்கான கேரக்டரை அப்படி கொடுக்க மாட்டாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம படத்தை பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ படம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஃபஸ்ட் வீக் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம யுவன் சங்கர் ராஜா அவரோட மியூசிக்குங்க. ஸோ தரமாக பண்ணுவார். ஒரு த்ரில்லர்னு போயிடுச்சுன்னா நம்ம ஆள் பூந்து விளாட வாப்பில். இன்னொரு விஷயம், இதில் நம்ம அடியேன்னு சொல்லிட்டு ஒரு சாங் ஒன்று ரிலீஸ் ஆச்சுங்க. நம்ம அனிருத் அவர்களும் யுவன் சங்கர் ராஜா அவர்களும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா கொலாபரேட் பண்ணி அந்த சாங் பண்ணியிருந்தாங்க. ஒரு மியூசிக் வீடியோவான்னு சொல்லி பண்ணியிருந்தாங்க போல். ஒரு ப்ரோமோக்கு தான் அது. மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் எந்தளவுக்கு வரும்னு தெரியல. இல்லைனா படத்தோட இந்த எண்டிங்கில் கூட அந்த வீடியோ சாங்ஸ் வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கும்போது கேட்கும்போது சூப்பராக இருந்துச்சு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். தியேட்டர்ஸில் செப்டம்பர் ஃபஸ்ட் வீக் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ படத்துக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. ஸோ அதான் ரொம்ப முக்கியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.